சின்ன சின்ன விஷயமாக நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து வரும். ஓகேவா? ஸோ என்றைக்குமே நம்ம கற்றுக்கிறதுக்கு என்றைக்குமே நம்ம ஹெசிடேட் பண்ணவே கூடாது, அதை பற்றி கவலையும் படக்கூடாது. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு யுரேக்கே தமிழன் சேனல். சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன டிப்ஸான ஒரு வீடியோ தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ டாப் 5 டிப்ஸ் இன் பிரிட்ஜ் கேம்ப் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ பிரிட்ஜில் வந்து எப்படி கேம்ப் பண்ணி எனிமியை வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பழைய டெக்னிக்காக இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இதில் அதிகமாக யாரும் வீடியோ போடலை அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சமீப காலத்தில் நம்ம சேனல் நல்ல க்ரோத் ஆகிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே பிரிட்ஜை நோக்கி நம்ம போகும்போது ஆப்போசிட் சைடில் யாராவது இருக்காங்களா, எனிமீஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம பார்க்கணும். அதேமாதிரி அந்த சைடு இருக்கக்கூடிய நம்மளோட டீமேட்டையும் வந்து பார்க்க சொல்லணும். ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஓகேவா? ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்ட்ராப் வந்து இந்த பிரிட்ஜுக்கிட்டே இருங்க, ஏர்ட்ராப் இருக்குன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக போகணும். 100%க்கு ஒரு 80% ஆகுது வந்து எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறான், நான் உடனே வந்து குளுவால் போட்டேன், ஆனால் எனக்கு டேமேஜ் அதிகமாக இருந்தது. ஸோ டேமேஜ் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எனிமி ரஷ் பண்ண விடாமல் அவனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிரானேடை போட்டு அப்படியே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்து நான் வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப 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 அவசியமான விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியும் வந்து என்னோட குளுவால் உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிட்ஜில் வந்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய குளுவால் வந்து குளுவால் கன் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து குளுவால் போட்டு 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 நான் அந்தக்கம் போயிடுவேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், எனிமிக்கு அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? எல்லாமே ரெட்டாக தெரியும். எல்லாமே குளுவால் முதல் கொண்டு எல்லாமே ரெட்டாக தெரியும். எது எனிமி எது குளுவால்னே அவனால் கண்டே பிடிக்க முடியாது. சுட்டு சுட்டு தான் பார்க்க முடியும். இந்த ஒரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது நிறைய இடத்துல இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது அடுத்தது நம்மளோட அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பில்லர்ஸை வந்து கவர் எடுத்து ரஷ் பண்ணுறது. குளுவால் போட்டு நம்ம கவர் எடுத்துட்டோம், எனிமி வரட்டும்னு வெயிட் பண்ணுறதுலாம் அந்த காலம். ஸோ இப்போல்லாம் குளுவாலெலாம் போட்டோம் அப்படின்னா பில்லரை வந்து கவர் எடுத்துக்கிட்டு ரஷ் பண்ணி முடிக்க பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேப் எல்லாம் பார்த்து கொஞ்சம் டேமேஜ் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எனிமி வந்து நான் ஸ்பாட் பண்ணிட்டேன், கரெக்டாக பில்லரை தான் கவர் எடுத்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சூர்யாவும் அதே மாதிரி கவர் பண்ணி புஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட் சைடில் எனக்கு பேக் சைடில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்து டீம்மேட்டை வந்து முடிச்சு விட்டுட்டேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் காய். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து விளாட்லாம். ஓகேவா? ஸோ பிரிட்ஜ் கேம்ப்புங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, சின்ன கான்செப்ட் தான். அதனால இந்த வீடியோவும் ஒரு சின்ன வீடியோ மட்டும்தான். ஓகேவா? நம்மளோட ஸ்பெஷல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட நல்ல ஆசிரியர். ஓகேவா? நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் வந்து யார் எது வந்து சொன்னாலுமே, நான் என்னதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு போட்டாலுமே, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய தோல்விகள் நீங்கள் சந்திக்க தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நண்பா. என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறக்கோசம் பிரச்சனை பார்த்துட்டு ஓடி 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 ஒளிஞ்சாலுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த பிரச்சனை நீங்கள் தான் கடைசியில் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா நின்றுக்கு நேராக அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனை அப்படிங்கிறது நான் சண்டையை சொல்லலை, நமக்கு வர கஷ்டங்களாக இருக்கட்டும், மன வருத்தமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அப்போவே நம்ம முடித்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னாலே நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்காவது இது உபயோகமாக இருந்தது அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஹாவ் எ நைஸ் டே கைஸ், பாய்.